செஷன் ஆரம்பிக்க போதுமா? இந்த டிஸ்டர்ப் பண்ணுங்க. இந்த மாட்ட கொடுத்து சார். குட் மார்னிங். குட் மார்னிங். 11:27 ஆகுது. ஒரு 26 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 27 இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனா சார்? ஜாயின் பண்ணதா? ஜாயின் பண்ணிருக்கு. ஓகே ஓகே ரைட். ஓகே. சோ அவங்களை ஆட் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா? இல்ல ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணலாம். இல்ல மொத்தமா ஆட் பண்ணிடுவோம். நான் பேசுற கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. 47 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஓ 47 வந்துருச்சு. ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? 11:30 எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிடலாம். ஓகே. யா 41. டாக்டர் ஷீலா, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? சார் பண்ணவா? இன்ட்ரோடக்ஷன் பண்ணவா? ஓகே. Hello, good morning to all. I'm very happy to introduce and welcome our resource person, Dr. Vignesh Swarnamohan,
Chief Strategy and Outreach Officer, National Digital Library of India. He is also the founder of Brilliant IAS Preparer, a mobile-based low-cost training solution for the civil services candidates. Earlier to this, he worked with the Indian Public Library Movement and CSC E-Governance Services India Limited. He has managed large development projects like National Digital Library Mission, Cybergram, Yojana, Women Digital Library Project, Child Labor Family Linkages Project, Legal Literacy, etc. He did his PhD from the Center for the Study of Law and Governance, JNU, New Delhi. He has been actively participating in various international forums like United Nations General Agreement on ICT4D, Internet Governance Forum, eAsia, eIndia, etc. On behalf of NVKSD family, I extend my hearty welcome you, sir. Thank you, Dr. Sheila. Okay, தமிழ் தெரியாம யார் இருக்கீங்களா? தமிழ்லயே பேசலாமா இல்ல? எல்லாருக்கும் தமிழ் தெரியும். தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அச்சா, சோ மலையாளம் வந்து என்னால பேச முடியாது, பட் மனசுல மோஸ்ட்லி எல்லாருக்குமே தமிழ் புரியும். தமிழ் தெரியும் சார். ஓகே ஓகே. சோ வணக்கம் எல்லாருக்கும், குட் மார்னிங். சோ என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ஒரு ப்ரோக்ராம், நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி. அந்த ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் அவுட்ரீச் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியை வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் இந்த என்னோட ஒரு வேலை. சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் டு டாக்டர் ஷீலா, ஷீ இன்வைட்டட் மீ டு பி அ ரிசோர்ஸ் பர்சன் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நான் படித்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து எப்படின்னா, லைப்ரரி வந்து 24/7 ஓப்பனாக இருக்கும். You can go to the library any point of time, any day of the month. எப்பயுமே நீங்கள் போனீங்கன்னா லைப்ரரி வந்து ஓப்பனாக இருக்கும். எப்போ போனீங்கன்னா லைப்ரரியில் ஒரு மினிமம் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் ரன் இன் டு செவரல் லேக்ஸ். நல்ல பெரிய லைப்ரரி, என்ன ரிசோர்ஸ் போட்டாலும் அங்கே வந்து ரிசோர்ஸஸ், books, articles, thesis, dissertations எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த லைப்ரரியில் நான் பார்த்தது வந்து மூணு மேஜர் இஷ்யூ. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைப்ரரிஸ் இன் இந்தியா ஆர் ஈவன் இன் சவுத் ஏஷியா. அப்படி பார்க்கும்போது தெர் ஆர் த்ரீ மேஜர் இஷ்யூஸ் அங்கே நான் ஃபேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மேஜர் இஷ்யூ என்னென்னா, ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, உங்கள் ஃபேக்கல்டி மெம்பர் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அதை நம்ம போய் லைப்ரரியில் போய் சர்ச் பண்ணுவோம். ஒப்பாக்கில் போய் போட்டோன்னே சொல்லும், இந்த புக்கை வந்து இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்லும். அந்த ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும் ஸ்பெஷல் கன்செஷன், அந்த லைப்ரரிக்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு இது இருக்கும். ஒரு 14 days அவங்க வச்சுருக்கலாம். அந்த 14 days அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப இன்னொரு 14 days, அப்படியே 14 days ரினியூ பண்ணி ரினியூ பண்ணி அந்த செமஸ்ட்ரி எண்டு வந்துடும், புக்ஸ் வந்து திரும்ப லைப்ரரிக்கு வராது. ஸோ நாங்கள் போய் ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா, போய் அந்த ஃபேக்கல்ட்டியை தேடி கண்டுபிடிச்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் தயவுசெய்து அந்த புக்கை கொடுங்க, நாங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு தரோம்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃபில் ஒரு இடத்துல பத்திரமா மேலே இருக்கும். அது அவங்க படித்தாங்களா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் சிச்சுவேஷன் நான் பார்த்தது. இன்னொரு சிச்சுவேஷன் என்னென்னா, அங்கே வந்து புக்கு ஒபேக் போவோம், லைப்ரரியில் போய் ஒபேக்கில் போய் சர்ச் பண்ணுவோம். புக்கு வந்து சோன்சோ செக்ஷனில் சோன்சோ ரேக்கில் இருக்குன்னு சொல்லுவோம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஒரு புக்கை தவிர மிச்சம் எல்லா புக்கும் இருக்கும், எக்ஸப்ட் அந்த ஒரே ஒரு புக்கை. நம்ம பசங்க அதை எங்கே தூக்கி ஒழிச்சு வச்சுருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மிச்சம் யாருக்குமே வந்து அந்த புக்கை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. மூணாவது சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரி போவோம், ஒபேக்கில் சர்ச் பண்ணுவோம், புக்கு இருக்கும், இந்த செக்ஷன் இந்த ரேக்கில் இருக்கும்னு சொல்லுவோம். அந்த செக்ஷன் அந்த ரேக்கில் போய் புக்கு இருக்கும்,
நமக்கு தேவையான அந்த ஸ்பெசிஃபிக் சாப்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ் ஆயிருக்கும், கிழிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒரு அதில் வந்து பென்னு இல்லை பென்சிலை வச்சு ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணி வச்சு அடுத்தவங்க வந்து அதை படிக்க முடியாதபடிக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்துடும். இந்த மூணு ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸ் இன்னும் உங்கள் லைப்ரரியில் கூட இந்த உங்கள் லைப்ரரின்ட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைப்ரரியிலையும் இருக்கும் சார். அடுத்து வந்து இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற லைப்ரரிஸ் மேபி லைக் ஃபியூ லேக் லைப்ரரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அந்த லைப்ரரிஸில் லைப்ரரியோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த டோட்டல் பட்ஜெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் மேபி அந்த பட்ஜெட்டோட அந்த இன்ஸ்டியூஷனோட பட்ஜெட் வந்து சப்போஸ் 1 crore வைக்கலேன், அந்த 1% ஆர் 2% ஆஃப் த பட்ஜெட் ஒன்லி இஸ் அலாட்டட் ஃபார் த லைப்ரரி. மிச்ச பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா மிச்ச இதுக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கும். ஆனால் லைப்ரரி இஸ் ஆல்வேஸ் அ செகண்ட் சைல்ட், அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் பார்த்த நிறையா இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தப்ப என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட பட்ஜெட் இந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸாக வந்து பட்ஜெட் வந்து டிராஸ்டிக்காக கட் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு பட்ஜெட் வந்து லைப்ரரியோட பட்ஜெட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 5 lakh rupees இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து 50,000 rupees. அந்த லைப்ரரியில் 5 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து it's impacting the quality educational resources of any institution or institution oda quality education and research vandu impact severely impact on. So and oru situation one budget allocations for libraries in general is very low. Second library oda யூசேஜ் டிஜிட்டல் அதாவது ஃபிசிக்கல் லைப்ரரிஸோட யூசேஜ் அதுவுமே வந்து டிராஸ்டிக்காக கம்மியாயிட்டு இருக்கு. உங்களுக்கே நிறையா பேருக்கு தெரியும் ஏன் லைப்ரரியோட யூசேஜ் கம்மியாக இருக்குது, படிக்கிறதே இன் ஜென்ரல் கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியும். ஸோ அதை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஆஸ்பெக்ட் நவ. ஸோ இந்த ரெண்டு ஒரு சுச்சுவேஷனையும் பார்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா லைப்ரரி இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் எனி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தாங்க. ப்ளஸ் தே வாண்டட் டு மேக் லைப்ரரி அ யூனிஃபார்ம் அக்சஸ் டு நாலேஜ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஷுட் பி அவைலபிள் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நாலேஜ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் 2016 நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க வித் வெரி மினிமல் ரிசோர்ஸஸ் வித் வெரி மினிமல் பட்ஜெட். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. லைக் ஒரு 10 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, கொஞ்சம் கண்டென்ட் இருந்தது. பட் வி ஆல்சோ ஃபெல்ட் வி ஆர் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே நாங்களுக்கும் வி ஆல்சோ ரியலைஸ்ட் we are not getting the desired results. அது ஏன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இன்னும் இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது, உங்கள்லேயே நிறைய பேருக்கு இன்னும் இந்தியாவில் என்ன என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் செஷன் த்ரூ த லைப்ரரி ஸ்டாஃப் ஆர் த்ரூ த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் த்ரூ த என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க மூலிமா இந்த அவேர்னஸ் செஷன்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் டு த லாக்டவுன் கொரோனா வைரஸ் வந்ததுனால இந்த லாக்டவுன் வந்ததுனால வி குடன்ட் கோ டு ஃபிசிக்கல் வி குடன்ட் மேக் ஃபிசிக்கல் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ வி ஸ்டார்டட் டூயிங் விர்ச்சுவல் மீட்டிங்ஸ். ஸோ இதுதான் இந்த வெபினாரோட கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐ வில் டேக் யூ த்ரூ அ ஸ்மால் ப்ரெசன்டேஷன் விச் you may find it slightly useful. I don't know to what extent. In between, I will make a pause. I will ask you to do some task and then we will resume. Okay, va? So, you know the slides theriyuda, Dr. Sheila?
Yes, you could see. Okay, great. So I will start with my slides. So first, objective of this session. In the session, what objective is it? NDLA is what? That is who? What content is there? What kind of content is there? How to access NDLA? NDLA is what? How to access NDLA? Then, what is the difference between Google and NDLA? And the final aspect is how to operate an NDLA club in your own institution. This is the session objective. So, the young generation is what? They want quality knowledge resources at their fingertips. Anytime, anywhere, anyone should be able to access. So, perspective of NDLA. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாதமும் 10 லட்சம் பீப்புள் வந்து தே ஆர் அட்டைனிங் இன் ஏஜ் ஆஃப் 18. ஓகே, இட் மீன்ஸ் தே ஆர் கெட்டிங் இன் டு ஹையர் எஜுகேஷனல் ஸ்ட்ரீம். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்தியா நீட் 6 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் 270 காலேஜஸ் எவ்ரி மந்த் டு பிரிட்ஜ் த எஜுகேஷன் டிவைட். ஸோ அது வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும் ஃபில்ஃபில் பண்ணுறதுன்றது வந்து ஒரு டஃப்பான ஆஸ்க், பிகாஸ் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் financial and time consuming effort. So adanalae vandu government of india vandu nareya virtual and digital initiatives start pannanga, like ndli, swayam prabha, npetel, and mari vandu saviya nareya virtual initiatives vandu start pannanga. So idu vandu formula india ku vandu dedicated, ndli was dedicated to the nation on 19 june 2018 annaikku dhaan vandu the then hrd minister vandu நாட்டுக்கு வந்து டெடிகேட் பண்ணாங்க. ஸோ நவ் லெட் அஸ் சீ ஹூ இஸ் திஸ் ஃபார் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் இஸ் தேர் அட் என்டிஎல். ஸோ என்டிஎல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இட்ஸ் மென்ட் ஃபார் எவ்ரி ஒன், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் டு த காலேஜ் கோயர்ஸ், அகடமிக் ரிசர்ச்சர்ஸ், எடுப்ரனர்ஸ், லைஃப் லாங் லேர்னர்ஸ், எல்லாரும் யாரெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆக பண்ணதுதான் வந்து இந்தியல. ஸோ யாரெல்லாம் இதில் கண்டென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா, யூ நேம் எனி மேஜர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த கண்ட்ரி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஐஐடிஸ், ஆல் த ஐஐஎம்ஸ், ஆல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ் ஆல் கண்ட்ரிபியூட்டிங். ஸோ ஃபார் தெர் ஆர் அபவுட் 251 கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு இந்தியல. ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஜென்ரல் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 99 lakhs கிட்ட கண்டென்ட் அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் பிலாசபி அண்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh கிட்ட ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கு. நேச்சுரல் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் 83 lakhs, டெக்னாலஜியில் வந்து ஒரு 1 crore, ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸில் வந்து ஒரு 4.5 lakhs, லிட்ரேச்சர் அண்ட் ரெட்டோரிக்கில் வந்து 7.8 lakhs, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியில் 6 lakhs, சோஷியல் சயின்ஸஸில் வந்து 45 lakhs. இது ஒவ்வொன்று கீழே வந்து வி ஹேவ் மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் கண்டென்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிஹெச்டி ரிசர்ச்சர்ஸ், அவங்க எல்லாருக்குமே தேவையான கண்டென்ட் வந்து ஒவ்வொரு டொமைன் கீழே இருக்கு. ஸோ யார் டாப் 20 கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இ புக் லைப்ரரின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது, அவங்க தான் வந்து ஹையஸ்ட் கண்டென்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ், 77 lakhs. இவங்ககிட்ட இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் லைசன்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்காங்க. அது எப்படின்னா இவங்க வந்து இவங்க ரிசோர்ஸஸ் வந்து அக்சஸ் பண்ணுன்னா எவ்ரி இன்ஸ்டியூஷன் ஹேட் டு பே அ ஸ்மால் ஃபீ, ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் அவங்க ஒரு இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு ஒரு 40,000 rupees, 50,000 rupees கொடுத்து அவங்கள்ட வாங்குவாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்காகவும் வந்து மொத்தமாக பே பண்ணி ஒரு வருஷமும் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைட் சிஆர்எக்ஸ், பப்மெட் சென்ட்ரல், ஐட்ரிபிள்இ, டபிள்யூஹெச்ஓ, ஸ்ப்ரிங்கர் லிங்க்கு, பேப்பரிட்டி, ஆர்கைவ்ஸு, எரி ஜே ஸ்டேஜு, ஏசிஎம் டிஜிட்டல் லைப்ரரி, ஸோ எல்லா வந்து இந்தியா ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே வந்து ரிசோர்ஸஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. சரி, என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ நேம் எனி ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷ்னல் அண்ட் நாலேஜ் ரிசோர்ஸஸ், அது வந்து ஒரு புக்காக இருக்கலாம், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கலாம், ஒரு குவஷ்சன் பேங்காக இருக்கலாம், ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ லெக்சராக இருக்கலாம்,
இல்ல ஒரு கிளாஸ் நோட்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு டேட்டா செட்டா இருக்கலாம், இல்ல ஒரு மேப்பா இருக்கலாம், ஒரு பெயிண்டிங்கா இருக்கலாம். சோ இட் வேரிஸ் இன் மெனி ஃபார்ம், மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஒரு க்வெஸ்சன் பேங்கா கூட இருக்கலாம். சோ இட்ஸ் இன் மல்டிபிள் ஃபார்மெட்ஸ். இதுல வந்து என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் தான் வந்து 2.9 crore கிட்ட வந்து ரிசோர்சஸ் வந்து ஆர்டிகல்ஸா இருக்கு, ஃபாலோட் பை புக்ஸ் 63 lakhs வந்து புக்ஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸ் வந்து 12 lakhs, லா ஆக்ட்ஸ் வந்து 8 lakh, தீசிஸ் வந்து 6 lakhs. இதெல்லாம் வந்து ரிசோர்சஸ் அவைலபிளாக இருக்கு. அக்சஸ் ஆப்ஷன்ஸ், அதாவது வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல் கீழேயும் வந்து ஒரு அக்சஸ் ஆப்ஷன் இருக்கும். ஒரு கிரீன் லாக் ஓப்பனாக இருக்கும், அது வந்துன்னா ஃபுல் டெக்ஸ்ட் ஓப்பன் அக்சஸ். ரெண்டாவது வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி எங்கள் லோகோ போட்டுருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் டெக்ஸ்ட் அக்சஸ் அவைலபிள். மிச்சதெல்லாம் ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் அக்சஸ் ஆர் சப்ஸ்கிரைப்ட் அக்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இது பார்க்கும்போது மொத்தம் எங்ககிட்ட ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே வி ஹேட் அரவுண்ட் 4.78 crore ரிசோர்சஸ். 4.78 crore, அதாவது இவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு. அதில் வந்து ஓப்பன் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் அக்சஸ் மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓப்பன் அண்ட் என்டிஎல்ஐ ரிசோர்சஸ் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.6 crore ரிசோர்சஸ் வந்து ஃபுல் டெக்ஸ்ட் ரிசோர்சஸ். 3.6 crore, அதாவது 4.7 இருந்து 3.6 எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 75% கிட்ட ரிசோர்சஸ் வந்து ஃபுல் டெக்ஸ்ட் ரிசோர்சஸ். மிச்ச ரிசோர்ஸ் எல்லாம் வந்து வி மே ஹேவ் ஒன்லி த அப்ட்ராக்ட். அப்ட்ராக்ட்னு என்ன சொல்றதுன்னா ஒன்லி மெட்டாடேட்டா, அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரிசோர்சஸ் மட்டும்தான் வந்து அதில் அவைலபிளாக இருக்கும். இவ்வளோ 4.78 crore ரிசோர்சஸ் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈவன் இஃப் யூ புட் ஒரு 100 rupees ஒரு ரிசோர்ஸ்ன்னு நீங்கள் போட்டாலுமே வந்து இதில் இருக்க ரிசோர்ஸஸோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 478 crore rupees. அவ்வளோ வேல்யூபிளான ரிசோர்ஸஸ் வந்து என்டிஎல்ஐயில் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ ரிசோர்ஸஸ் நீங்கள் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா என்டையர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா தான் வந்து அவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து வைக்கணும். அவ்வளோ வைக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. It needs huge infrastructure to manage all these resources. Next, ரொம்ப இம்பார்ட்டண்ட், எப்படி வந்து NDLI ல அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இஃப் பாசிபிள் நீங்களும் வந்து உங்க மொபைல் போனை வச்சு அதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. சார் ஸ்லைடு தெரிய மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ தெரியுதா? இப்போ can you see it? So we can see the slide. Okay, so shall we move ahead? okay so இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து உங்க மொபைல் ஃபோன்ல இருந்து கூட நீங்க ட்ரை பண்ணலாம். எப்படினா ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் உங்க பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு கூகுள் ஓபன் பண்ணி அதுல வந்து நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிட்டு அங்கே சர்ச் ஐக்கான் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ற யூஆர்எல் அது என்னவா இருக்கும்னா ndl.iitkgp.ac.in இருக்கும், இல்லைனா ndl.gov.in, இந்த ரெண்டில் ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது, அந்த ஃபர்ஸ்ட் யூஆர்எல் வர்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எங்கள் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வி ஹவ் கிளாசிஃபைட் த கண்டென்ட் ஃபர்தர் இன் டு ஸ்கூல் யூஜி இன்ஜினியரிங், யூஜி சயின்ஸ், யூஜி அதர் டிசிப்ளின்ஸ், லாங்குவேஜ், மேனேஜ்மெண்ட், லா அப்படின்னு சொல்லி வி ஹவ் கிளாசிஃபைட் அவர் ரிசோர்ஸஸ் இன் டு தீஸ் லைக் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு சர்ச் பார் இருக்கும். இந்த என்டர் யுவர் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே போய் உங்களோட சர்ச் கீ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி டைப் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்களேன் இந்த சர்ச் ஐக்கானை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இட் வில் ஃபெச் த ரிசல்ட்ஸ். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே
சர்ச் ஐகானை எக்ஸ்கியூஸ் மீ சார் எக்ஸ்கியூஸ் மீ யா யா சார் ஸ்லைடு யாருக்கு தெரியலன்னு தோணுது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு ஸ்டூடண்ட்ஸோடது அதான் ஓகே இப்போ இல்ல அந்த ஃபோல்டர் நேம் தெரியுது NDL வீடியோ NDL NVKSD யூஸ் தரவான செஷன் வீடியோ 1 வீடியோ 2 அவ்வளவு மட்டும் தெரியுது எனக்கு ரெஸ்யூம் ஷேர் நான் பண்றேன் இப்போ தெரியுதா சரி காணுங்க ஆ ஸ்லைடு பே ஐ கேன் see the page sir 4 different that we could see sir but no slides no slide yeah no slides maybe you didn't open sir no I have already opened so open already let me open it again okay now you have started yeah something is opening sir yeah, I'm opening it again so shall we start from how to access NDLI அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் எஸ் பண்ணலாம் ஓகே சோ just give me a moment இப்போவும் தெரியல just ஒரு black ஒரு blank yeah black அதான் அதுக்கு அப்புறம் நான் வரேன் இப்போ தெரியுதா நோ இல்ல your screen is being paused something is wrong just give me a minute yes okay so google la poi unga browser la open panni google la poi national digital library of india அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர யூஆர்எல் ndl.iitkgp.ac.in அப்படின்னு வர யூஆர்எல் தான் வந்து நம்மளோட யூஆர்எல் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதான் எங்களோட கரண்ட் வெப்பேஜ் இதாக இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இது வந்து ரீசெண்டாக நாங்கள் எங்களோட கண்டென்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணோம் இப்போ ஸ்கூல் இன்ஜினியரிங் சயின்ஸ் அதர் டிசிப்ளின்ஸ் லாங்குவேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் லா இது மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம் சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும் இந்த சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணேன் அதை டைப் பண்ணிவிட்டு ரிமெம்பர் யூ ஹவ் டு ரிமெம்பர் டைப் த கரெக்ட் ஸ்பெல்லிங் கரெக்ட் ஸ்பெல்லிங் டைப் பண்ணிவிட்டு இங்கே போய் சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ் ஸோ தமிழ் லிட்ரேச்சருங்கிற கீவேர்டு வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸோ வாட் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் த ஃபில்டர்ஸ் அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஃபில்டர் இருக்குது ஆத்தர்னு ஒரு ஃபில்டர் இருக்குது சப்ஜெக்ட் கேட்டகரின்னு ஒரு ஃபில்டர் இருக்குது எஜுகேஷ்னல் டிகிரின்னு ஒன்று இருக்குது டிஃபிகல்ட்டி லெவல்னு ஒன்று இருக்குது எஜுகேஷ்னல் லெவல்னு ஒன்று இருக்குது ஃபைல் ஃபார்மேட் லாங்குவேஜ் லேர்னிங் ரிசோர்ஸ் டைப் சோர்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபில்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஃபில்டர்ஸும் சர்ச் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த இதை வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம் ஸோ நான் என்ன பண்ணேன்னா தமிழ் லிட்ரேச்சர்னு போட்டுட்டு சர்ச் பண்ணிவிட்டு ஃபில்டர் லாங்குவேஜ் ஃபில்டரில் போய் தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற கண்டென்ட் போட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டதில் இட் ஃபெச் மீ 2920 ரிசல்ட்ஸ் அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது அடுத்து என்னோட சர்ச் டேர்ம் என்ன போட்டேன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணேன் பண்ணதில் அதில் வந்து என்ன பண்ணேன்னா சப்ஜெக்ட் கேட்டகரி போய் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் மட்டும் அதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு போட்டதில் இட் ஃபெச் மீ 6.7 lakh ரிசோர்ஸஸ் அவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து ஃபெச் பண்ணிச்சு அடுத்த தேர்டு சர்ச் என்ன பண்ணேன்னா ஐ சர்ச் ஃபார் அ டேர்ம் கால் கண்டெம்பரரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணதில் அதில் நான் என்ன பண்ணேன்னா ஐ வாண்டட் ஒன்லி ஃபுல் டெக்ஸ்ட் எனக்கு வந்து ஃபுல் டெக்ஸ்ட் அதாவது அந்த கண்டென்ட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்ததுன்னா அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனில் என்ன பண்ணேன்னா ஓப்பன் அண்ட் NDLI அந்த ரிசோர்ஸஸ் மட்டும் கிளிக் பண்ணதில் ஒரு 14 lakh ரிசோர்ஸஸ் வந்து ஆன் கண்டெம்பரரி எஜுகேஷனை பற்றி அவைலபிளாக இருக்குது அடுத்து நான் என்ன பண்ணேன்னா பெடகாகி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணேன் பெடகாகி ஆஃப் சயின்ஸ்
ஆனா அதுக்கு வந்து நான் எதுல இருந்து எனக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, டீச்சர் டியூப்னு சொல்லி ஒரு சோர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் சோர்ஸ்ல போய் டீச்சர் டியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுல எனக்கு வந்து ஒரு 84,941 ரிசல்ட்ஸ், 84,000 ரிசல்ட்ஸ் வந்து ஆன் பெடகாகி ஆஃப் சயின்ஸ், அதை பத்தி எனக்கு ரிசோர்ஸ் கிடைச்சிது. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக இன்னும் உங்களுக்கு ஒன்லி வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்கன்னா, ரைட் சைடில் வந்து இங்கே வீடியோ ஐக்கான் இருக்கும், இந்த வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி வீடியோஸ் ஆன் பெடகாகி ஆஃப் சயின்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா, ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் சர்ச் பண்ணேன். அதில் வந்து எனக்கு ஒன்லி தீசிஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, என்ன பண்ணேன்னா ஃபில்டரில் போய் லேர்னிங் ரிசோர்ஸ் டைப், அதில் போய் தீசஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணதில் எனக்கு வந்து தெர் ஆர் 57,000 தீசஸ் அவைலபிள் ஆன் த டாபிக் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுங்கிற டாப்பிக்கில் வந்து அவைலபிளாக இருக்கு. அடுத்து நான் என்ன சர்ச் பண்ணேன்னா மைக்ரோ டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் சர்ச் பண்ணேன். பட் ஐ வாண்டட் ஒன்லி ஃபுல் டெக்ஸ்ட், எனக்கு ஃபுல் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா ஓப்பன் அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷனில் போய் ஓப்பன் அண்ட் என்டிஎல்ஐ அந்த இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டென்ட் டைப்பில் போய் வீடியோ அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபுல் டெக்ஸ்டாக இருக்கிற வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா அண்ட் கால்குலஸ், ஸோ அந்த டாபிக் போட்டு அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஓப்பன் அண்ட் என்டிஎல்ஐ மட்டும் போட்டேன், அதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு. சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னா, எங்களோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா அவுட் பிரேக் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஸ்கூலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டட் கண்டென்ட் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு தேவையான வீடியோ லெக்சர்ஸ் வேணும்னா இந்த இருக்கு பாருங்கள், அந்த இந்த பட்டன் பட்டனாக இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் வரும், ஜேஇக்கு ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ் வேணுமா அதை பண்ணிக்கலாம், சிமுலேஷன்ஸ், ஆக்டிவிட்டி, செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸு, அது போக அதர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். அடுத்து நான் என்ன சர்ச் பண்ணேன்னா ஐசிடி இன் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் பண்ணேன். சக்ஸஸ் ரெஸ்ட்ரிக்ஷனில் போய் ஓப்பன் அண்ட் இந்தியாவில் போட்டதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 12 lakh ரிசல்ட்ஸ் ஆன் ஐசிடிஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிற டாபிக்கில் வந்துச்சு. சப்போஸ் இதை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே ரெண்டு பட்டன் இருக்கும், ஒன்று கண்டென்ட் இருக்கும், இன்னும் மெட்டாடேட்டான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெட்டாடேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னென்ன இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்தர் யார், சோர்ஸ் எங்கேருந்து வருது, கண்டென்ட் டைப் என்ன, யார் பப்ளிஷர், ஃபைல் ஃபார்மெட் என்ன அப்படின்னு சொல்லி பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் ரிசோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இங்கே அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பாருங்கள், இது வந்து ஓப்பன் ரிசோர்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல் டெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்டென்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதோட ஃபுல் டெக்ஸ்ட், 4 pages இருக்குது இந்த கண்டென்ட்டு. ஸோ யூ கேன் டவுன்லோட் திஸ் கண்டென்ட். இதே இது ஒரு வீடியோ லெக்சர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமாக வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான ஃபில்டர்ஸ், ஒரு 6 filters இருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன், அது என்னன்னு மட்டும் நீங்க நல்லா மனசு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்லி ஃபுல் டெக்ஸ்ட், ஃபுல் டெக்ஸ்ட்னா என்னன்னா முழு கண்டென்ட்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஓப்பன் அக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிற டேப்ல போய் ஓப்பன் அண்ட் என்டிஎல்ஐ இது ரெண்டையும் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டெக்ஸ்ட் கண்டென்ட் கிடைச்சிடும். செகண்ட் ஃபில்டர் என்னன்னா ஆத்தர், உங்களுக்கு எந்த ஆத்தர் வழி நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த ஆத்தர் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி டேர்ம் போட்டுட்டு இங்கே வந்து ஆத்தர் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆத்தரோட கண்டென்ட் வந்து வந்துடும். மூணாவது முக்கியமான ஃபில்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கேட்டகரி, அதாவது நான் வந்து டிடிசின்னு சொல்லுவாங்க, டியூ டெசிமல் கிளாஸிஃபிகேஷன், அந்த கிளாஸிஃபிகேஷன் படி உங்கள் சப்ஜெக்ட் எந்த இதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்துட்டு அதை போய் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் கேட்டகரியில் இருந்து மட்டும் கண்டென்ட் வரும். நாலாவது ஃபில்டர் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா லேர்னிங் ரிசோர்ஸ் டைப், என்ன மாதிரியான லேர்னிங் ரிசோர்ஸ் டைப் வேணும், உங்களுக்கு ஒரு புக்கு வேணுமா, இல்லை ஒரு ஆர்டிக்கல் வேணுமா, ஒரு ஆடியோ புக் வேணுமா, இல்லை ஒரு வெறும் ஃபுல் புக்கு வேணுமா, இல்லை ஒரு வீடியோ லெக்சர் வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதிலிருந்து தீசிஸ் வேணுமா அப்படின்னு இதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அஞ்சாவது ஃபில்டர் என்னன்னா சோர்ஸ். எந்த சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு டீச்சர் டியூப்ங்கிற ஒரு சேனல் இருக்கு, டீச்சர் டியூப்ங்கிறத மட்டும் நீங்க அங்கிட்ட இருந்து கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க போய் டீச்சர் டியூப்னு டைப் பண்ணிட்டு அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சோர்ஸ்ல இருந்து வர்ற அந்த டாபிக்கோட ரிசல்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபெட்ச் பண்ணும். ஆறாவது ஃபில்டர் என்னன்னா ரைட் சைட்ல வந்து ஒரு கண்டென்ட் டைப்புன்னு சொல்லி நீங்க குயிக்கா ஷார்ட் பண்றதுக்காக வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட், ப்ரெசன்டேஷன், ஆடியோ, வீடியோ, இமேஜ், சிமுலேஷன், அனிமேஷன் அப்படின்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபில்டரில் வந்து கண்டென்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அந்த அக்சஸ் ஆப்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். க்ரீன் கலரோ அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் என்டிஎல்ஐன்னு இருக்க இது வந்து ஃபுல் டெக்ஸ்ட் அக்சஸ். இது போக என்டிஎல்ஐயோட இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு 7-8 லாங்குவேஜஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ், பாங்களா, ஹிந்தி, குஜராத்தி, ஒடியா, கன்னடா, மராத்தி, தமிழ் அப்படிங்கிற ஒரு 8 லாங்குவேஜில் வந்து இப்போது அதோட இன்டர்ஃபேஸ் இருக்குது. இன்டர்ஃபேஸ்னா அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் இந்த பேஜில் இந்த லாங்குவேஜ்லலாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தமிழில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சூன் மலையாளத்துலேயும் ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன், மலையாளத்துலேயும் இருக்குது, நீங்கள் மலையாளத்துலேயும் பார்த்து படிச்சுக்கலாம். இது போக எங்களோட என்டிஎல்ஐ ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஐ ஸ்டோர்லேயும் இருக்குது, சரியா? ஸோ நீங்கள் போய் பிளே ஸ்டோரில் என்டிஎல்ஐ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். இதுதான் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பு. இப்படி தான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். சப்ஜெக்ட் டொமைன், லேர்னிங் ரிசோர்ஸ், ஃபீச்சர் ரிசோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு டாபிக் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்களேன், இந்த சர்ச் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி சர்ச் பாக்ஸ் வரும். இந்த சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் உங்களோட சர்ச் டாபிக் அதை வந்து போட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும். எத்தனை ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லி வந்துட்டு டிஸப்பியர் ஆயிரும். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபில்டர் ஃபனல் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நம்ம என்னென்ன ஃபில்டர்லாம் பார்த்தோமோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மேலே வந்து ஒரு நீங்கள் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி எல்லா ஃபில்டரையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஃபில்டர் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும், சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எல்லோரும் உங்கள் மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் என்டிஎல்ஐ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் ஒருக்க டவுன்லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒருக்க உங்கள் டாபிக், உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடான டாப்பிக்கை வந்து போட்டு சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து 12:04 ஆகுது. யூ டேக் டைம் டில் 12:10. ஒரு 6 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு திரும்ப நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு மோர் இருக்குது. 12:10 நம்ம செஷனை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட சேட்டில் போடுங்க, இல்லைன்னா வந்து எனக்கு மைக்கை அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ யுவர் 6 மினிட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். டாக்டர் ஷீலா, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஓகே. சார், எஸ், அந்த இது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது அது உங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்றது. சோ நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனா வந்து என்கிட்ட நீங்க வந்து இன்னொரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்பதான் அது செஞ்சதுக்கு அப்புறம். சார், ஆப்ல ரெஜிஸ்டர் பண்றதுல நம்ம இமெயில் ஐடி கொடுத்து ஃபர்ஸ்ட்ல பண்ணுவோம் இல்லையா? இல்ல, முதல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அத ரெஜிஸ்டர் பண்ணனும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிடுங்க, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். சோ யார் யாரெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்களோ சாட்ல மெசேஜ் போடுங்க, யூ ஹவ் டவுன்லோடட் அப்படினு சொல்லி, இல்ல டன்னு கூட போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ தட் ஐ வில் கெட் டு நோ ஹவ் many of you actually downloaded. Okay, Benika's child completed, very good. Download பண்ணவங்க
அதை சர்ச் பண்றதுக்கு அந்த மேல அந்த சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. ரேஷ்மா பிரபாகரன், டாக்டர் ஷீலா விஜய் கம்ப்ளீட்டட். SSX00T. தயவுசெய்து உங்க நேம் வந்து டிஸ்பிளே நேம் வந்து உங்க பேர்ல மாத்தி வச்சுக்கோங்க. வனஜாய், விஜய் எம், அனுஸ்ரீ, பூஜா பி எஸ், நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. வெரி குட். டாக்டர் தேவிகா, பின்சி பின்ஸ், விஜிதா, விஜித்ரா, வி கே, ஷைஜி, அர்ச்சனா, ஆர் எஸ், கீது, லாய்ட், ஸ்டீஃபன், நிவேத்யா நாயர், ரேஷ்மா எம்பி, அருண். வெரி குட். ஸோ இப்போ உங்களோட டாப்பிக்கை வந்து நீங்க உங்களுக்கு உங்க சப்ஜெக்டுக்கு உரிய டாப்பிக்கை வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அனிஷ், அதிரா, பிரகாஷ், ரெட்மி, அனாஷா, ஷரண்யா, டூ மோர் மினிட்ஸ். One more minute. So shall we start? Yes. Okay, good. So எத்தனை பேர் இத வந்து யூஸ்புல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? Yes. Sir, it's very useful, sir. Okay. So இப்போ நம்ம மீதி இருக்கிற ஸ்லைட்ஸ் பார்க்கலாமா? ஸ்லைட் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நம்ம பசங்க வந்து ஒரு எஜுகேஷனல் ரிசோர்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், முதல் நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா கூகுள். ஸோ கூகுள் இல்லைன்னா இப்போ வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளாக க்ரியேட் பண்ணிட்டோம்.
அது ஐ டோன்ட் நோ டு வாட் எக்ஸ்டென்ட் இட்ஸ் கைண்ட் டு ஹெல்ப். ஸோ இப்போ வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூகுள் அண்ட் என்டிஎல்ஐ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு பாயல் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கு, அது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஒரு ஹிந்தி மீடியம்ல படிக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஷமிக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவர் வந்து பிஹெச்டி பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பிசிக்ஸ்ல மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு கூகுள் கிட்ட போறாங்க. கூகுளில் போய் மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணதுல வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே சேம் ரிசல்ட்ஸ், 2.49 crore ரிசல்ட்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே கிடைச்சிது. அதே ரெண்டு பேரும் வராங்க என்டிஎல்ஐ ஆப்ல வந்து மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து 4.19 crore, 19 lakh ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பாயல் என்ன பண்ணுச்சுன்னா, அதோட எஜுகேஷனல் லெவல் வந்து 5th to 8th standard மட்டும் அப்படி வேணும், அது போக லாங்குவேஜ் வந்து ஹிந்தி வேணும் அப்படிங்கிறதுனால எஜுகேஷனல் லெவலும் லாங்குவேஜ் வந்து ஹிந்தின்னு சூஸ் பண்ணதில் ஷி காட் 56 ரிசல்ட்ஸ். அதே மாதிரி ஷமிக் என்ன பண்ணனா, ஹி வாண்டட் ஓன்லி கரியர் அண்ட் டெக்னிக்கல் பேப்பர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவனுக்கு வந்து 219 ரிசல்ட்ஸ் கிடைச்சிது, 219 ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிது. இப்போ இந்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுள் டஸ் இட்ஸ் ஜாப் பிரில்லியன்ட்லி. கூகுள் கூட வந்து யாருக்குமே காம்படிஷன் பண்ண முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைக் வே ஆஃப் டூயிங் திங்ஸ், அதை வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் ஜெயண்ட். ஆனால் கூகுளுக்கு வந்து இட் கான்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பாயல் ஆர் ஷமிக் ஆர் விக்னேஷ் ஆர் ஷீலா. கூகுள் கேன் ஓன்லி டூ இட்ஸ் ஜாப் வித்தவுட் டிஸ்கிரிமினேட்டிங் எனி திங். அது போக அதுக்கு வந்து இது வந்து உண்மையான ரிசோர்ஸா, ஃபேக்கான ரிசோர்ஸா, ஆத்தென்டிக்கான ரிசோர்ஸான்னு சொல்லி தெரியாது. அது என்ன பண்ணுனா, ஒரு டாபிக் மேக்னட்டிசம் சொல்லி கொடுத்தோம்னா அந்த மேக்னட்டிசம்ங்கிற வேர்டு வந்து எங்கெங்கெல்லாம் உலகத்தில் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கு வந்து அது கரெக்டான ரிசோர்ஸா பொய்யான ரிசோர்ஸான்னு வந்து பார்க்க தெரியாது. அது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது, கூகுளில் வந்து எல்லா விதமான கண்டென்ட்டும் இருக்கும். அது நல்ல கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், கெட்ட கண்டென்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் என்டிஎல்ஏல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து இட்ஸ் ஆல் கியூரேட்டட் கண்டென்ட், எஜுகேஷனல், இட்ஸ் ப்ரைமர்லி மென்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் ஒன்லி, நாட் ஃபார் எனி அதர் பர்பஸஸ். ஸோ எல்லாமே கியூரேட் பண்ண கண்டென்ட். அது போக எங்கள் இதில் வந்து என்டிஎல்ஏல வந்து நேஷ்னல் லைசன்சிங் சொல்லி ஒன்று வாங்கிட்டு இருக்கோம். அதனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா கண்டென்ட், எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் வந்து ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு இ புக் லைப்ரரி, சவுத் ஏஷியா இருக்கு, அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நேஷனலைசிங் வாங்கினதுனால அந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிக்கலாம். இதே ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு வாங்குறதா இருந்ததுன்னா எனிவேர் பிட்வீன் ஒரு 5 lakhs to 50 lakh ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் வந்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் வாங்க முடியும். ஸோ வாட் இஸ் த பிக் பிக்சர், இது ஓவரால் நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி 5 years or 10 years டவுன் த லைன் உங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் படிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்வயம் பிரபா, என்பிடெல், கியான், என்டிஎல்ஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தி ஆர் ஆல் விர்ச்சுவல் மிஷின்ஸ், விர்ச்சுவல் சொல்யூஷன்ஸ், டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே வந்து ஆல்ரெடி இந்த கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் இப்போ என்பிடெல் கோர்ஸ் பண்ணிங்கன்னா இல்லை ஸ்வயம் பிரபாவில் நீங்கள் கோர்ஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் இதில் பண்ணலாம். ஸ்வயம் இது பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் எக்ஸிஸ்டிங் கோர்ஸோட கிரெடிட் வந்து நீங்கள் வந்து அதிகமாக பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், மேபி 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை வந்து ஃபுல்லி ஆன்லைன் மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னன்னா, இந்த என்டிஎல்ஏ கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் 1 இயராக இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட காலேஜஸ்லயும் உங்க காலேஜ்லயும் நீங்க வந்து இதை ஆரம்பிக்கலாம். அதோட அப்செக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு டேக் தீஸ் நாலேஜ் ரிசோர்சஸ் டு எவ்ரி சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ப்ரொமோட் த கல்ச்சர் ஆஃப் ரீடிங். இப்போ நான் இயர்லியா சொன்ன மாதிரி தான், அதாவது இப்போ படிங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும், இன் ஜென்ரல் பாப்புலேஷன் கிட்ட இருந்தாலும் படிக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு டியூ டு மல்டிபிள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். And mobile phone is also one of the major distractions these days. So, இதை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஹவ் டு கிரியேட் த கல்ச்சர் ஆஃப் ரீடிங்.
அது எப்படின்னா ரீடிங் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் இப்போ உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து ஒரு இதை படிக்கிறாருன்னா அவன் என்ன படிக்கிறான்னு எட்டி பார்ப்போம் பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து கொரோனா வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸோ அந்த மாதிரி ரீடிங் இஸ் ஆல்சோ அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்கீங்க அதுல ஒரு 10 பேர் ரொம்ப சின்சியரா ஏதோ ஒன்று படிச்சீங்கன்னா மிச்சம் இருக்க 40 பேர் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் முதல்ல என்ன படிக்கிறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து அதை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு யோசிப்போம் ஆனா அந்த 10 பேர் ஸ்ட்ராங்கா இருந்துருக்காங்கன்னா மிச்சம் இருக்க 40 பேரும் ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து ஒரு பேசிக் சைக்காலஜி பிகைண்ட் ரீடிங் ஸோ இதை வந்து நீங்க இந்த என்டிஎல்ஏ கிளப் மூலியமா நீங்க வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் இதை எப்படி பண்ணலாம்னா ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு ஃபேக்கல்டி மெம்பரு லைப்ரரியன் எக்ஸ்அபிஷியோ செக்ரட்டரி உங்க பிரின்சிபல் எக்ஸபிஷியோ சேர்மன் இதை வந்து ஒரு ஒரு கிளப் மாதிரி ஒரு ஃபார்மல் என்டிட்டியா ஃபார்ம் பண்ணிட்டு அந்த என்டிஎல்ஏ கிளப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு தனியா ஒரு யூஆர்எல் இருக்கு அதில் போய் நீங்கள் உங்கள் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த உங்கள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து பல்காக ரிஜிஸ்டர் பண்ணலாம் அந்த பல்காக ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னா அந் உங்கள் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மூணு டீட்டெயில்ஸும் இந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டு சரி ஃபார் எக்ஸாம்பிள் மொதல் காலமில் வந்து என்னோட இமெயில் ஐடி நான் போட்டிருக்கேன் விக்னேஷ் ஜெயின் ஜிமெயில் டாட் காம் அடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் நேம் விக்னேஷ் மூணாவது காலமில் வந்து என்னோட லாஸ்ட் நேம் சொன்னமா இதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்கள் காலேஜில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸை வந்து எடுத்துகிட்டு இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி வைக்கணும் சரிங்களா அந்த இமெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் பல்காக ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் கிடைக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும் அந்த வெரிஃபிகேஷன் இமெயிலை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து காலேஜ் வந்து மொத்தமாக பல்காக பண்ணுறதுக்கு இதே இது நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மொபைல் ஆப்பை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அந்த ஆப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த மெட்டா டேட்டா வரும் அதுக்கு கீழே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா லாகின் டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு லாகின் டு வியூ ஆர் லாகின் டு டவுன்லோட் வரும் அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சர்ச் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்காது நீங்கள் அங்கே கீழே வந்து சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லணும் உங்களோட ஃபுல் நேம் என்ன உங்களோட இமெயில் ஐடி என்ன உங்களோட பாஸ்வேர்டு என்ன கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன இந்த நாலு டீட்டெயில்ஸ் தான் மேண்டேட்ரி இந்த டீட்டெயில்ஸை போட்டுட்டு அந்த கேப்ச்சா இருக்கும் அதை போட்டுட்டு சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வரும் அந்த இமெயிலை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டில் வந்து திரும்ப வந்து லாகின் அந்த பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமெயிலையும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு டைம் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இது நாட் இட்ஸ் நாட் கோயிங் ஈவன் கோயிங் டு டேக் மோர் தென் 2 மினிட்ஸ் 2 நிமிஷம் கூட ஆகாது இப்போ நீங்க இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் வந்து இந்த ப்ராசஸ கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க என்டிஎல்ஏ கிளப் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் இது போக நீங்க அந்த கிளப்ல இருந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம்னா ஒரு தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் இண்டிகேட்டிவ் ஒரு லெக்சர் சீரீஸா இருக்கலாம் ஒரு மந்த்லி ஒரு ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணணும் இந்த என்டிஎல்ஏ கிளப் ஆரம்பிச்சீங்கன்னா மினிமம் ஒரு 10 ஆக்டிவிட்டிஸ் வித்தின் அன் இயர் வந்து நீங்க பண்ணணும் ஒரு லெக்சர் சீரியஸ் பண்ணலாம் இல்லை ஒரு குவிஸ் காம்படிஷன் பண்ணலாம் இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லிங் செஷன் பண்ணலாம் இல்லை ஒரு கோ ஃபிஷ்னு சொல்லி ஒரு கேம் மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணலாம் ஒரு டிராயிங் காம்படிஷன் ரோல் பிளே ரைட்டிங் காம்படிஷன் மேக்கப் ஸ்பேஸு டிபேட் இந்த மாதிரி வந்து தீஸ் ஆர் ஆல் இண்டிகேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தட் யூ கேன் கான்டாக்ட் பட் யூ கேன் கோ பியாண்ட் திஸ் லிஸ்ட் ஆல்சோ பட் இட் ஹேஸ் டு பி ஆஃப் ரீடிங் அண்ட் நாலேஜ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கிளப்ஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸோட இமேஜஸ் ஸோ இது போக அந்த கிளப்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரீடிங் ஒலிம்பியாட் பண்ணுறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஆல்ரெடி நாங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரீடிங் ஒலிம்பியாட் பண்ணோம் தட் வாஸ் அ வெரி பிக் சக்சஸ் இன் கோயம்புத்தூர் இப்போ வந்து மிச்ச ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பிளஸ் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் அது போக பெஸ்ட் லெவல் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் என்டிஎல்ஏ கிளப் அட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல் ஆல்சோ வி ஆர் ஆல்சோ லுக்கிங் டு suitably reward them அதுவும் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது போக நீங்கள் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு questions இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் டு மை இமெயில் ஐடி ஆஸ் வெல் சரிங்களா என்னோட இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து நான் உங்களோட இந்த குரூப்பில் வந்து நான் போட்டு வரேன்
இப்போ உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சுனா you can ask. நீங்க வந்து கேக்குறதுக்கு இதா இருந்துச்சுனா நீங்க சாட்லயே கூட क्वेश्चन போடலாம். நான் ஒவ்வொரு क्वेश्चनஸா வந்து ஆன்சர் பண்றேன். Sir, can you explain how, once again sir, how to personally join that club sir? Not in bulk. I want to join and as an individual I want to join. You explained it but it didn't click to me. Okay, so kindly please see, if you are going to join individually through a mobile app, okay, then how you need to do is I will show you how to do it here. So this is the app. This is how the app looks like. Okay and I will show you the button where you have to click. So on the top there is three. I'll show you again. NDL. So on the top there is a button and here there is an option called login. Okay to click that login. So here if you are already registered, you just put your username and password. Suppose if you are not registered, there is an option called sign up. Okay click on that sign up. Okay and there is a form, registration form that turns up. What you need to do is just put your first name, email ID, password and confirm password. These are the four mandatory fields. Apart from this, there are other fields also. If you wish, you can fill. Otherwise, you can leave. And then at the bottom, there is a button to submit. Yeah, sign up. Okay, click sign up here. Once you click this, you will get a verification email in your email, which you have given in this, right? Okay. And then you go to your email, verify that email, and then come back and put your username and password. You are all set to go. It's not even going to take more than 2 minutes. Okay. Thank you. Suppose if you want to do it, if you want to do it through desktop, on the home page, on the right hand bottom corner, you will see an option for sign up or registration. Click there. The same form will open there. Fill the details and then submit. You will get a verification email and do it. Okay. Thank you, sir. Okay, sir. I'll try, sir. Sure. Thank you. Okay. Any other questions? You can type them. Parvati, doubt irukka? Vinika, put it on the chat also. Pooja. No, ma'am. Ellam clear a irukku. Okay, right. So can I expect all of you to like sign up today and start using it? Definitely, sir. Yes. So, yeah, we are going to definitely use it, sir. Yeah. See, you guys have a major role to play in taking forward NDLI. All of you are, I think, B.Ed students. B.Ed or M.Ed students. Am I right? Yeah. Mostly they are B.Ed students, sir. Yeah. So once you complete your B.Ed, you will be getting into some schools or some colleges or teaching like further. So you will be interacting with at least like several hundreds of students in the coming years. And you can create awareness about NDLI, not just today or tomorrow, in the years to come. So what I request or urge you to do is, first you register yourself and start using it. And if you find it useful, I will repeat it, if you find it useful, kindly spread the message. Kindly, at least you have to like create awareness about NDLI to at least 100 students, maybe in 10 days. So adu vandu neenga oru target a eduthu panninga, it's a very big service that you are doing to the nation. Okay, yes, knowledge is more powerful. You have the tool and you know how to do it. And you kindly do it. Okay, so நீங்க எல்லாம் இன்னைக்கு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஒரு 100 பேருக்கு நீங்க வந்து இத கொண்டு போய் சேக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி எடுத்து பண்ணுங்க. சரியா? Okay sir. Okay, so I have done from my part, and if you have any
questions, you can ask or put it on the chat. You have one or two more minutes before we wind up. So there is a question from Vijitra. Suppose we registered with Tamil language and further, how can we change that to other language? Very good question, Vijitra. So ninga enna panunga na home page la poi anga mele top la vandu Tamil language nu irukum adha ninga choose panni vera language maathikalam. Any time you can change the language. Endha English venna English maathikalam, Malayalam venna Malayalam maathikalam, Tamil venna Tamil la maathikalam. Andha interface language vandu you can keep changing it at any point of time. Good question. Adutha vera yaradhu questions iruka? Okay, so Dr. Sheila? Yes, sir. Yeah, why don't you take it forward? Yeah, yeah. Murchilama, what? Okay, what of thanks. Pooja? Pooja? Pooja, kelkunnundo? Yes, ma'am. Ah, thodangikkyo. Pooja, thodangikkyo. Good afternoon, one and all present here. It's my privilege to propose out of thanks in this session. I think the topic of discussion of today is so beneficial to us. First of all, on behalf of NVKSD College of Education and Department of Library, I express my profound gratitude to our honorable resource person, Dr. Vignesh Swarnamohan, Chief Strategic and Outreach Officer, NDL, for making this webinar session so lively. He explained various kinds of content available at NDL and shared his personal experience and how to access NDL and about NDL Club and so on. Thank you so much, sir, for sharing with us such profound knowledge. Thank you. Next, I express my sense of gratitude to Dr. P. Sheila, Chief Librarian, NVKSD College of Education, who has put effort to organize this webinar. Thank you so much, ma'am. I extend my hearty thanks to all the faculty members over there. Thank you all. I extend my sincere thanks to all the participants for kind cooperation and making this session such a resounding success. Thank you all once again. Thank you. Thank you. Thanks for all of your... Thank you so much, sir. Thank you. Nice presentation. Thank you. Thank you.